தாவர சங்கவாதிகள் தோற்றுவிக்கப்பட்டன. தோன்றின வழியை ஒடுங்கினவாம், ஒடுங்கின வழியை மீண்டும் படைக்கப்படனவாம். அந்தபடியே உலக சிருஷ்டிக்காக என் தந்தை ஆதியிலே ஜனகன் ஜனத்தனன் ஜனத்குமாரன் சனிதல்லக்கூடிய நான்குரை உற்பத்தி செய்தார். அவர்கள் சிவருமான கண் வணங்கி சரிகை கிரிகை யோகம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முழுவதாக மாறினார்கள். பிரம்மந்த பிரம்மா உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பொழுது அவரது மடியில் நானும் ஆத்மான சிஷ்யரும் தக்கன் கட்டவரலிலும் பிறகு கொக்கலிலும் புலகர் நாவிலும் புலசியர் காதிலும் ஆகர முகத்திலும் அத்திரி கண்ணிலும் மரியசி மனதலும் கருதாயமாக பத்து பேர் தோன்றினோம். எங்கள் 9 பேர் இல்லறத்தில் அதாவது கல்யாணம் செய்து வாழ புறப்பட்டார்கள். இன்னையும் கல்யாணம் செய்து வாழ என் பிதா சொன்னதை மறுத்தேன், ஜடா முகூர்த்தம் முடித்தேன், கோட்பாடுகளை கடைபிடித்தேன். அலங்கார பிரியா விஷ்ணு, அபிஷேக பிரியா சிவா, சுவஸ்திர பிரியா சூர்யா, நடப்பிரியா ருத்ரா, தனிப்பிரியா கந்தா, கரண பிரியா சுந்தரம்மாள், ஒரு நாளைக்கு ஒரு கலமாத செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டதோ ஆயிரத்தெட்டு போல இந்த இடத்திலே ஆக கழகம் சரியாக அமைய வேண்டும் என்றால் இல்லாமல் விநாயகப் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே, அந்த பிரணவ பொருளான விநாயகப் பெருமானுடைய அருளாசியை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் நாரர் முருக வேடந்தங்கி நடிக்கும் அண்ணன் ஜெயபாண்டி அவர்களுக்கு எம் தனியங்குட்டம் கிராமத்தை சேர்வாக பொன்னாட பற்றி கறி பொருள் வருகிற அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை 20 மரியாதை செய்துட்டு
மாபெரி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ் வி கோட்டையை சேர்ந்த எஸ் எம் காளிமுத்தவருடைய சார்பிலும் நன்றி. நடிகளை வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு கதைப்பணிக்கு செல்கின்றோம். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல. ஆக இரண்டு ஞானிகள் பிறந்த ஒரு மாவட்டம், ஒன்று ஏபிஜே அப்துல் கலாம், அதே போல ஆக தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஆக இருவரும் பிறந்த ஆக இந்த மண்ணு, அப்படிப்பட்ட பெருமையான இந்த மண்ணில் நம்ம வாழ்ந்து கொடுக்குறோம். ஆக இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ, இனிமே எத்தனை பேர் வாழப்போகிறார்களோ, மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் வாழ விடும் மாதிரி இந்த மண்ணில் நம்ம இருந்துட்டு போக வேண்டியது. அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யார் யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போகிற கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதே கடைசியாக கூட வரும். ஏன்னா ஒரு மனிதன் இறந்தன்னைக்கு தான் தெரியும் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறது நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாது, யாருக்காக தெரியுமா. ஆனால் ஒரு மனிதன் இறந்தன்னைக்கே அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் இறந்து போனார், அப்போ திடீர்னு பாருங்க, என்னப்பா இன்னார் இறந்து போனாரா, என்னப்பா அப்படி திடீர்னு நல்ல மனுஷன் ஆச்சப்பா, அவராக அப்படி இறந்து போனார், சே இன்னும் கொஞ்சம் நாடு தாருனா ஒரு கலையரங்கத்தை கொண்டு வந்திருப்பார், ஒரு மண்டபத்தை கொண்டு வந்திருப்பார், அப்படி நல்ல அந்த மனுஷனுக்கு இப்படியா வந்துருச்சு அப்படின்னா நல்ல மனுஷன் அர்த்தம். ஏப்பா இன்னாராக இருந்தவன்
அவெல்லாம் ஏற்கனவே சாக வேண்டிய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சாக வேண்டியவன் இந்த ஊரை இருந்து கெடுத்து நாசம் பண்ணி அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக நல்லவன் கெட்டவன் யார் அப்படின்ட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாளில் யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் மனிதர் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே இவர்களுடைய இனிமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இடம், அருமான இடம், இந்த இடத்தை பார்த்த உடனே உள்ளத்திலே மகிழ்ச்சி, ஆக அந்த மகிழ்ச்சியில் பிறப்பது இன்பம், எப்பேற்பட்ட இன்பம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலே கன்னிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல நினைக்கிறேன் உன் தாத்தனை வாங்கினவே நான், உங்கள் அப்பனை வாங்கினவே நான், அடுத்து உன்னை வாங்க போகிறவனும் நான் தான். 6 மாதமோ 6 வாரமோ அடுத்த வினாடியோ யாருக்காவது தெரியுமா? அதனால் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. இந்த மனந்தான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் பாருங்கள், தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழுவு கிடைக்கும். புழுவுக்கு என்ன கிடைக்கும்? தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும். புழுவுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ தான் முழு நினைக்குமா, ஏன்னா நீங்கள்லாம் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு எது வேணாமா, காத்திருந்தது மனிதர் என்னைக்காவது செத்து புதைப்பாங்க, அன்றைக்கி நம்ம திம்பம் அப்படின்னு. அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாடி மாடியாக லட்ச லட்சமாக வச்சுருந்தாலும், லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருந்தாலும், கடைசியில் எப்போ அந்த லட்சாதிபதி எப்போ தூக்க போகிறீங்க, கோடீஸ்வரன் எப்போ தூக்க போகிறீங்க கேட்க போகிறேன் கிடையாது, இந்த பணத்தை எப்போ எடுப்பீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா எல்லா பேரும் மாறிடும், வச்ச பேரெல்லாம் மாறிட்டு கடைசியில் பணம் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்துடும். ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடைசியில் நேரத்தில் அந்த பெட்டி வாடகைத்தே எடுத்தாகணும். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே பெருமையான இவர்களை எடுத்து பார்க்கிற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும், அதிலும் இந்த பணத்தை பார்க்கிற பொழுது, இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, அதிலும் இந்த சாமந்தி பூவை பார்க்கிற பொழுது என்ன அழகாக இருக்கிறது அப்படி என்றால், சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு, நான் போடும் மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு, நான் போடும் மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. செந்தாழம் பூவே நீ என்னில் மறையாதே,
ராஜி என்று சொல்லி பாட்டு பாடு, ராஜி என்று சொல்லி பாட்டு பாடு. போன்